ஒரு விமானம் வானத்துல பறக்கும் போது இன்ஜின் பழுதாச்சுன்னா பாதுகாப்பான இடத்துல தரை இறக்கிறதுக்கான வழிமுறைகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்ஜின் பழுதான விமானத்தை உடனடியே தரை இறக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பிஸ்டன் இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட விமானத்தோட செயல்திறன் அந்த அளவுக்கு நிலைத்தன்மையா இல்லாத காரணத்தினால ஜெட் இன்ஜின்களை வடிவமைச்சு அதை விமானத்துல பொருத்தினாங்க. அதன்படி 1953 பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் கொண்டு வராங்க. அடிப்படையில இந்த ரூல்ஸ் 2 மற்றும் 2 மேல பொருத்தப்பட்ட ஜெட் இன்ஜின்கள் பொருத்தப்பட்ட விமானங்களுக்கு தான் செல்லுபடியாகும். இந்த ரூல்ஸோட பேரு 60 மினிட் ரூல் அல்லது 180 மினிட் ரூல் உதாரணத்துக்கு 2 இன்ஜின்கள் இருக்கக்கூடிய விமானத்துல ஒரு இன்ஜின் பழுதாச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினோட உந்து சக்தியை பயன்படுத்தியே 60 மினிட் ரூல் அப்ளிகபிளா இருக்கக்கூடிய விமானமா இருந்தா வெறும் 60 நிமிடங்களுக்குள்ளேயே சேஃபா அந்த விமானத்தை வேற ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணிடணும். இதே 180 மினிட் ரூல் இருந்தா அந்த பழுதான விமானத்தை பாதுகாப்பா 130 நிமிடங்களுக்குள்ளேயே தரையிறக்கி ஆகணும். அது மட்டும் இல்லாம